வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம 3 days 26 மிஷினோட ஆர்மிச்சர் சேஞ்சை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மிஷின் வந்து 3 days 26 சொல்லுவாங்க. 226 என்ன அப்படிங்கிறது சைட்டில் நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துருவேன். அதோட இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். 2 ஆப்ஷன் வந்துடும், ஹேமரிங் ஆப்ஷன் ப்ளஸ்ஸு ஹேமரிங் ட்ரில் ஆப்ஷன், 2 ஆப்ஷன் வந்துடும். இதே மாடலில் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறது வந்து 5 kg சொல்லுவாங்க. ஸோ அதோட ஃபோட்டோவும் உங்களுக்கு நான் போடுறேன். இந்த மிஷினோட ஆர்மிச்சர் சேஞ்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பவர் டூல்ஸ் ரிப்பேரிங் அன்பாக்சிங் வீடியோ பார்க்கணும்னா அந்த மிஷினை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த மாதிரி மிஷின்ஸ் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க மிஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆர்மிச்சர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஆர்மிச்சர் சேஞ்ச் பண்ணும்போது என்னென்னா, இந்த பாட்டில் மட்டும் தான் இருக்கும். இது வந்து ஃபீல்ட்லேருந்து போகிற ஒயரிங் கனெக்ஷன் இந்த ஹேண்டில் இருக்கும். ஸோ இந்த சைடு நம்ம ரிமூவ் பண்ண வேண்டாம், நம்ம இது ரிமூவ் பண்ணால் போதும். ஸோ அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்கிற 2 ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணணும். நான் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணி வச்சிட்டேன். இந்த 2 ஸ்க்ரூவும் ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னென்னா, இங்கே இருக்கிற 4 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணணும். இந்த சைடில் 4 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிங்கன்னா இது தனித்தனியாக வந்துடும். ஸோ பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கார்பன் கேப் ரிமூவ் பண்ணி கார்பன் ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இந்த ஸ்க்ரூ கழட்டிட்டிங்க அப்படின்னா இது தனியாக வந்துடும். ஸோ இது வந்து ஃபீல்டு ஒயர் கனெக்ஷன் போகும். ஸோ இது பிரச்சனை இல்லை. இதுக்குள்ளே தான் இந்த ஆர்மிச்சர் இருக்கும். ஸோ நான் ஆர்மிச்சர் ஆல்ரெடி நேற்று ரிமூவ் பண்ணி வச்சிட்டேன். ஸோ எனக்கு தான் வீடியோ போட முடிஞ்சது. ஸோ ஆர்மிச்சர் இந்த ஆர்மிச்சர் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த கருப்பாக உங்களுக்கு அடிச்சிருக்கும். இந்த ஒரு இடத்துல உள்ள ஆர்மிச்சர் பல்லு மட்டும் உங்களுக்கு வீக் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இந்த ஆர்மிச்சர் சேஞ்ச் பண்ண போகிறோம். இது இதில் இருக்கிறது கிரீஸ் இந்த செட்டப்பில் முன்னாடி வரும். இதே மாதிரி அலுமினியம் பாடி தட்டுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மரத்தில் செஞ்ச சுற்றியில் யூஸ் பண்ணிக்கணும், இல்லைனா அலுமினியம் கேஸ்டிங் போயிடும். ஸோ இதை வச்சு நீங்கள் அவங்க தட்டிக்கலாம். ஸோ அலுமினியம் கேஸ்டிங். ஸோ இந்த ஆர்மிச்சர் மாற்ற போகிறோம். இது வந்து 3 days 26 ஆர்மிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னாடி கீழே இருக்கிற பீரிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 608, மேலே இருக்கிற பீரிங் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 6001. ஸோ இதில் மேலே இருக்கிற டாப் பீரிங் நல்லாயிருக்கு, கீழே இருக்க பீரிங் தான் சவுண்டு கேட்கு. ஸோ ஒரு பீரிங் மட்டும் சேஞ்ச் பண்ணி நம்ம ஆர்மிச்சர் சேஞ்ச் பண்ணுறோம். எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறத பார்க்கலாம். நம்ம மிஷின் கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ருகி போட்டிருக்கோம். ருகி. ஸோ நமக்கு வந்து ஆர்மிச்சர் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி அதே கம்பெனி ஆர்மிச்சர் நம்ம ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கிறோம். ஸோ இதுதான் ருகி கம்பெனி ஆர்மிச்சர். ஆர்மிச்சரில் வந்து ஃபஸ்ட்டு போட்டிங்கப்போ செகண்ட் போட்டிங் வந்து இது நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து அவங்க என்னெல்லாம் தயாரிக்காங்க அப்படிங்கிற கேட்லாக் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த ஆர்மிச்சரு. இது வந்து பழைய மாடலு. ஸோ 3 days ஃபேனு, இது ஃபேன் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும், மற்றபடி டீத் எல்லாமே ஒன்றா இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த ஃபேன் சைஸில் வச்சுட்டு இந்த லென்த்து மேட்சாக இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த டீத் கரெக்டாக இருக்குன்னு பார்க்கணும். என்ன பார்த்திங்க அப்படின்னா, மொத்தம் 6 டீத் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னாலும் அதே 6 டீத் இருக்கும். அதுமாரி அந்த டைரக்ஷன் கரெக்டாக இருக்கணும். இது இருந்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் ஆர்மிச்சர் ஃபேன் மாடல் மாற்றிருந்தாலும் கரெக்டாக அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம இதில் பீரிங் மாற்றணும். கீழே வந்து 608. ஸோ 608 SCH கம்பெனி உண்டு. ஸோ 608 SCH கம்பெனியில் இந்த பீரிங்கும், மேலே வந்து நம்ம பழைய பீரிங் தான் போட போகிறோம். ஏன்னா அது நல்லா இருக்குது. ஸோ அதனால் நம்ம சேஞ்ச் பண்ணல. மேலே வந்து 6001 இந்த பீரிங் தான் நம்ம மாட்ட போகிறோம். ஸோ இந்த 2 பீரிங்கும் இதில் வச்சு டைட் பண்ணிக்கிறோம் வேண்டியதான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நம்ம பீரிங் மாற்றியாச்சு. பீரிங் தட்டும்போது எப்பவுமே சேஃபாக தட்டணும். ஏன்னா பீரிங் போய் நீங்கள் தட்டும்போது தப்பு போச்சு அப்படின்னாலுமே அது பீரிங் சேஃபாக இருக்காது. பீரிங் மாற்றியாச்சு. 608 6001. ஸோ அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வைக்க போகிறோம். மேக்ஸிமம் இது புது மிஷின் தான், ஆல்ரெடி கிரீஸ் இருக்கும். இருந்தாலும் நம்ம பேருக்கு லைட்டாக வச்சுக்கிட வேண்டியதான். கிரீஸ் அப்ளை பண்ணணும். கிரீஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக இதில் மிக்ஸ் பண்ணுறப்பெல்லாம் நீங்கள் இதில் டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைஸில் வந்து நீங்கள் நேராக வச்சு அடிக்கணும். உங்களுக்கு தெரியும், இதை நேராக வச்சு இப்படி தட்டினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே சுற்ற பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு மூவ் ஆகும். நான் இங்கே சுற்றுறேன், இங்கே மூவ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். தெரியுதா? நான் சுற்ற இந்த பக்கம் ரிமூவ் ஆகிறது தெரியும். அதுக்கப்புறம் என்னென்னா, இதில் வந்து ரப்பர் புஷ் வராது. ஸோ நம்ம வந்து அப்படியே வச்சு நம்ம டைட் பண்ணிக்க வேண்டியதான். பார்த்தீங்கன்னா இந்த கேப்லாம் டைட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் போடும்போது என்னென்னா, 4 ஸ்க்ரூவுமே மரம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் டைட் வைங்க. ஏன்னா இதில் வந்து டைரக்ட் கிடையாது, 1, 2, 3 லேயர் இருக்குது. அதனால் ஸ்க்ரூ ஒரு சைடு மாறிச்சுனாலும் மிடில் சைடு ஏறாது. அதனால் 4 சைடும் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் 2 சைடு டைட் வைங்க, ஈவனாக டைட் வைங்க. இவ்வளோ தான் ஆர்மிச்சர் சேஞ்ச் பண்ண வேண்டியது உள்ள ப்ராசஸ். அடுத்து அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படி கதை அப்படின்னு கார்பன் ஹோல்டரில் கார்பன் மாட்டிடுச்சு. ஸோ எல்லா பக்கமும் ஸ்க்ரூ மாட்டிடுச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு சீரியலில் போட்டு பார்க்குறோம். ஸோ லைட் எரியும். அடுத்து சீரியல் போட்டாச்சு. அடுத்து வந்து கரண்டில் போட்டு பார்க்குறோம். கீழே பார்த்தீங்கன்னா அப்படின்னாச்சுன்னா இந்த ஸ்பார்க் இல்லை. ஸோ நம்ம வந்து ஆர்மிச்சர் கரெக்டாக சேஞ்ச் பண்ணியாச்சு, கார்பன் பீரிங் எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இதான் 3 days 26 ஆர்மிச்சர் சேஞ்சிங் ப்ராசஸ். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.